வணக்கம் இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுக்கொள்ள கொள்ள கடன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனைகளை விதித்திருந்தாலும் இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பை செய்து கொள்ள சீனா தொடர்ந்தும் தயங்கி கொண்டிருக்கிறது இலங்கைக்கு கடன் வழங்கி இருக்கின்ற ஏனைய உலக நாடுகள் பொதுவாக கடன் மறுசீரமைப்பு முறையினை பின்பற்றுவதால் சீனா அதனை பின்பற்ற தயங்குகிறது அதாவது மேலத்தேய நாடுகள் பின்பற்றும் ஒரு முறையினை தாங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பது சீனாவின் வாதம் அதே நேரம் இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்ளப்படும் பட்சத்தில் தாம் கடன் வழங்கி இருக்கின்ற ஏனைய நாடுகளோடும் கடன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டி ஏற்படும் என்பதாலும் அதற்கும் சீனா தயங்குகிறது இலங்கையை மீட்க முழுமையான உதவி வழங்குவதாக கூறுகின்ற சீனா கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்வதற்கு இதுவரை இணக்கம் தெரிவிக்காமல் இருக்கிறது இலங்கை தற்போது எதிர்கொண்டிருக்கின்ற டொலர் நெருக்கடியினை சமாளிப்பதற்கும் நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையினை மேற்கொள்வதற்காகவும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தை நாடியிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி வழங்கப்படும் போது சர்வதேச நம்பிக்கையினை இலங்கை மீண்டும் பெற்று சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச நிறுவனங்களிடமும் கடன்களை பெற்றுக் கொள்ள முடியும் அந்த வகையில் சர்வதேச நாணய நிதியமும் இலங்கையும் கடந்த ஆறு மாத காலமாக பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற நிலையில் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் கடனை இலங்கைக்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உத்தியோகஸ்தர் மட்டத்திலான தரப்பினரோடு இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது அந்த முடிவை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படுவதுடன் அங்கு அது நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் அந்த முடிவு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவில் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு முக்கியமான விடயத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அது இலங்கையானது ஏற்கனவே இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளோடு கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள் மற்றும் இலங்கையிடம் பிணைமுறைகளை பெற்றுக்கொண்டு கடன் வழங்கிய சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் இலங்கை கடன் மறுசீரமைப்பை செய்து கொள்ள வேண்டும் கடன் மறு செய்து அந்த ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்திலேயே இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைக்கும் கடன் கொள்வது என்பது இலகுவானது அல்ல இலங்கைக்கு கடன் வழங்கிய சகல நாடுகள் நிறுவனங்கள் வங்கிகளோடு கடன் மறுசமைப்பு செய்து கொள்ளப்பட வேண்டும் பல நாடுகள் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன இலங்கைக்கு கடன் வழங்கிய சகல நாடுகள் நிறுவனங்கள் வங்கிகளோடு கடன் மரமைப்பு செய்து கொள்வதற்கான பேச்சுகள் இலங்கையினால் நியமிக்கப்பட்ட சர்வதேச நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படுகிறது பல தரப்புகளும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன ஆனால் சீனா இன்னமும் இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்வதற்கு தயார் என்று அறிவிக்கவில்லை சீனா சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை குறித்த செயற்பாடுகளுக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது பொதுவாக சீனா தான் கடன் வழங்கிய எந்த ஒரு நாட்டுடனும் கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்வதில்லை இலங்கைக்கு கடன் வழங்கி இருக்கின்ற ஏனைய உலக நாடுகள் பொதுவாக கடன் மறுசீரமைப்பு முறைமையினை பின்பற்றுவதால் சீனா அதனை பின்பற்றுவதற்கே தயங்குகிறது சீனா உட்பட சகல நாடுகளும் இலங்கையோடு கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு புதிய நீண்டகால கடனை வழங்கும் இலங்கை கடன்களை மீழ் செலுத்த முடியாது என்று பங்குரோத்து நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளதால் கடன் மறுசீரமைப்பு என்பது கட்டாயமாகின்றது எனவே தற்போது சர்வதேச நிலையத்தின் இந்த செயற்பாட்டில் சீனா முக்கியமான நாடாக இருக்கிறது சீனா என்ன செய்ய போகிறது என்பதே மிக மிக முக்கியமாக இருக்கிறது இந்தியா ஜப்பான் மற்றும் ஏனைய கடன் வழங்கிய நாடுகள் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் கூட இலங்கையோடு கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்ள தயாராகிவிட்டது அந்த நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பமாகிவிட்டன இதற்கு சீனா இதுவரை தயக்கம் காட்டியே வருகிறது இது தொடர்பில் இலங்கை ஏற்கனவே சீனாவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் சீனா இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்ள இலங்கை பட்சத்தில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியினை பெற்றுக்கொள்ள முடியும் கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்ள ஒரு நாடு தயங்கினாலும் நாணய நிதியத்தின் உதவி கிடைக்காது எனவே சீனாவின் முடிவிலேயே இலங்கையின் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியினை பெற்றுக்கொள்ளும் நிலைமை தங்கியிருக்கிறது